786 சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு ஏற்றுவதின் அறிவியல் காரணங்கள் மற்றும் ஆடி புரட்டாசி கார்த்திகை மாதத்தில் மாவிளக்கு ஏற்றுவதின் பயன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். மாவிளக்கு ஏற்றுவது நம் பாரம்பரிய கலாச்சாரமாகும். மாவிளக்கு நம்முடைய குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது. ஆனால் ஆடி வெள்ளி புரட்டாசி சனி மற்றும் கார்த்திகை தீபத்தின் போது ஏற்றப்படும் மாவிளக்கு மிகவும் பலன் தரக்கூடியது. இவ்விளக்கை ஆடி மாதம் ஏற்றும் போது அனைத்து துன்பங்களும் விலகும். புரட்டாசி மாதத்தில் ஏற்றப்படும் மாவிளக்கு விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணை செய்கின்றோம். கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு ஏற்றப்படும் மாவிளக்கால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அடுத்து மாவிளக்கு ஏற்றுவதன் அறிவியல் காரணங்கள் பற்றி நாம் பார்க்கலாம். மாவிளக்கு ஏற்றுவது நம் பாரம்பரிய கலாச்சாரம். இதனை நம் முன்னோர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இது மனித குலத்துக்கு விளக்கு ஏற்றி அணைத்த பின் இதனை இறைவனின் பிரசாதமாக உட்கொள்கின்றோம். இதனை அப்படியே உண்ணலாம் அல்லது சப்பாத்தி போல் செய்து நாம் சாப்பிடலாம். மாவிளக்கில் சேர்க்கப்படும் அரிசி மாவும் வெல்லமும் நம் உடலிற்கு குளிர்ச்சியை தருகின்றது. இது நம் உடலில் உள்ள வாதம் கபம் மற்றும் பித்தம் ஆகியவற்றை நீக்குகின்றது. மற்றொன்று முக்கிய பலன் என்னவென்றால், மாவிளக்கில் சேர்க்கப்படும் அரிசி மாவு நெய்யுடன் சேர்ந்து எரியும் போது வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து வானில் மழையாக மாறுகின்றது. இது ஆடி மாதத்தில் மழை பொழிய காரணமாகின்றது. இம்மாதத்தில் இதனை நாம் மாரியம்மனுக்கு அர்ப்பிக்கின்றோம். ஆடி மாதத்தில் ஏற்றப்படும் மாவிளக்கு நமக்கு மழையை தரக்கூடியது. மாரி என்றால் மழை, அம்மன் என்றால் அம்மா. மழையை அளிக்கக்கூடிய தாய் என்று பொருள். ஆகையால் இதனை மழைக்கு உகர்ந்த தெய்வமான மாரியம்மனுக்கு நாம் அர்ச்சிக்கின்றோம். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் இந்த மாவிளக்கு ஏற்றுவது நம்முடைய வழக்கம். புரட்டாசி மாதத்தில் வெங்கடேஸ்வர பெருமான் பூமியில் காட்சியளித்தார் என்பது நம்பிக்கை. ஆகையால் திருப்பதிக்கு சென்று இம்மாதத்தில் அவரை வணங்க முடியாதவர்கள் இம்மாவிளக்கை நம் வீட்டில் செய்து புரட்டாசி மாதத்தில் வழிபட்டால் பகவான் வெங்கடேஸ்வர பெருமாள் அதன் ஒளியின் மூலம் நமக்கு காட்சி அளித்து அருள் புரிகின்றார் என்பது புராணம். இதனை நாம் புரட்டாசி மாதத்தில் எல்லா சனிக்கிழமைகளிலும் செய்து பகவான் வெங்கடேஸ்வர பெருமானுக்கு நிவேதனமாக நாம் அர்ச்சனை செய்யலாம். இதனை செய்ய முடியாதவர்கள் அவருக்கு ஏற்ற அல்லது உகர்ந்த முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் இதனை நாம் ஏற்றி அவருடைய அருளையும் ஆசியையும் பெறலாம். கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு ஏற்றப்படும் மாவிளக்கால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம் மாவிளக்கு ஆடி புரட்டாசி கார்த்திகை மாதத்தில் ஏற்றுவதின் பயன்கள் மற்றும் அறிவியல் காரணங்கள் பற்றி பார்த்தோம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு செய்வது எப்படி அதனுடைய செய்முறை பற்றி நான் கூறியுள்ளேன். அதனுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயனடைந்து உங்கள் வீட்டில் மாவிளக்கை செய்து இறைவனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.